தமிழ்நாட்டில் எந்த ஒரு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இல்லை காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஒரு கோர்ஸோட ஸ்கோப், அட்மிஷன் டீட்டெயில்ஸு, என்னென்ன காலேஜிலெலாம் டாப் காலேஜஸ், பிளேஸ்மெண்ட்டு, ஃபீஸ் டீட்டெயில்ஸ், டியூரேஷன், இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பற்றின எந்த டீட்டெயில்ஸ்னாலும் சரி, இல்லை ஒரு காலேஜ் லைக் அந்த காலேஜில் ஃபேக்கல்டிஸ் நல்லா இருக்காங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ஃப்ரீ கைட்லைன்ஸ் கொடுப்போம். இது எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி அப்படின்ற கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சயின்ஸ் பேஸ்டு கோர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னா, எமர்ஜென்சியாக வர பேஷண்ட்டை நம்ம காப்பாற்றி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்கறது தான் வந்து கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி. நம்ம எமர்ஜென்சி கேர் யூனிட்டில் ஐசியூ, கேஷுவாலிட்டி இந்த மாதிரி இடத்துல நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். எமர்ஜென்சி கேர் யூனிட் ஐசியூவில் ஸ்கேன் மிஷின், டயாலிசிஸ் மிஷின், இன்ஃபியூஷன் பம்ப், வென்டிலேட்டர், இந்த மாதிரி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் நிறையவே இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, அனலைசிஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம இந்த கோர்ஸில் படிப்போம். ஸோ வாங்க இப்போது அதை பற்றின இன்னும் ஃபர்தரான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதுக்கு டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸு, டிகிரி கோர்ஸ் தான். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும், அதில் 50% நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து இது படிக்க எலிஜிபிலிட்டி ஆகும். இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க கோர்ஸு, இருந்தாலும் கவர்மெண்ட்டில் சீட் இருக்குது. 4 கவர்மெண்ட் காலேஜஸில் 80 சீட் இருக்குது. நம்ம நல்லா படித்தனால மார்க் எடுத்துடணும் அப்படின்னா நம்ம மெரிட்டில் கவர்மெண்ட் காலேஜஸில் ப்ளேஸ் ஆகலாம். ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஃபாரினில் ரொம்ப ரொம்ப வேல்யூ அதிகம், இங்கேயும் வேல்யூ அதிகம். நம்ம ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி கேர் யூனிட்டில் ஜாப் ப்ளேஸ் ஆகணும். ஸோ இதில் சிலபஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இயரில் நம்ம பேசிக் அனடோமி அண்ட் ஃபிசியாலஜி பற்றி படிப்போம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இங்கிலீஷ் சொல்லித்தருவாங்க. இது சம் காலேஜஸில் ஆப்ஷனல், சில காலேஜஸில் சொல்லித்தருவாங்க. செகண்ட் இயரில் ஃபார்மகாலஜி, ஃபோட்டோ தெரப்பி, ஏர்வே, எக்யூப்மெண்ட்டு, அனடோமி அண்ட் ஃபிசியாலஜி இன் கிரிட்டிக்கல் கேர், இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து செகண்ட் இயரில் பார்ப்பாங்க. தேர்ட் இயரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஒரு கிரிட்டிக்கலி இல் பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா நம்ம அவங்கள காப்பாற்றணும் அந்த டைமில். ஸோ இது எப்படி நம்ம வந்து அந்த டைமில் கிரிட்டிக்கலாக மைண்டடாக செயல்படுறோம் அப்படின்றது தான் வந்து இந்த கோர்ஸோட மெயின் பாயிண்ட்டே. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு அந்த டைமில் கரெக்டான கேர் கொடுக்கணும். வென்டிலேட்டர் இருக்கட்டும், டீஃபிபிரிலேட்டர் கொடுக்குறோமா, மெக்கானிக்கல் வென்டிலேஷன் கொடுக்குறோம், சிபிஆர், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ், நிறைய மெத்தட்ஸ், நிறைய மிஷின்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் பற்றியும் இந்த தேர்ட் இயரில் நம்மளுக்கு சொல்லித்தருவாங்க. ஸோ ஓவரால் இது ஒரு நல்ல கோர்ஸ் தான். ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆர்மி ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் நம்மளுக்கு ஒர்க் இருக்கும். நம்ம கிரிட்டிக்கல் கேர் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு போஸ்டில் தான் நம்ம வேலைக்கு போவோம். இல்லை நம்ம கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜியில் டீச்சிங் லைன்லேயும் போகலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு மனதைரியன்றது ரொம்பவே வேணும். ஏன்னா நம்ம கேர் பண்ண போகிறது எல்லாமே எமர்ஜென்சி பேஷண்ட், எமர்ஜென்சின்னு வரவங்க அது மட்டும்தான். ஸோ அதனால் இந்த கோர்ஸ் படித்து முடிக்க நம்ம ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.